வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம், தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு. ஜம்மு காஷ்மீரில் நடைபயணத்திற்கான பாதுகாப்பு விஷயத்தில் காவல்துறை தோல்வியடைந்து விட்டது, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மின் இணைப்புடன் ஆதாரை இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்க வாய்ப்பு, மின்வாரிய உயரதிகாரிகள் தகவல். கடலூர் அருகே பழைய இரும்பு கடையில் குவிந்து கிடந்த அரசு பள்ளி சைக்கிள்கள், சைக்கிள்களை கைப்பற்றி அரசு அதிகாரிகள் விசாரணை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கோவை, பெரம்பலூர் மாவட்டங்களில் April 1 முதல் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் திருப்தி அளிக்கும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மேலும் திரும்ப பெற்ற மதுபாட்டில்கள் மூலம் கிடைத்த வருவாய் விவரங்களை டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை, பெரம்பலூர் மாவட்டங்களில் April 1 முதல் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை April 17 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தனது நடைபயணத்திற்கான பாதுகாப்பு விஷயத்தில் காவல்துறை தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு September 7 கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்திய ஒற்றுமை நடைபயணம் காஷ்மீரில் நிறைவடைய உள்ளது. தமிழ்நாட்டில் தொடங்கிய பயணம் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து தற்போது காஷ்மீரில் நடைபயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக்கில் ராகுல் காந்தி இன்று இந்திய ஒற்றுமை நடைபயணம் மேற்கொண்டார். 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயணம் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பயணம் தொடங்கிய 500 மீட்டரிலேயே ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து பேசிய ராகுல் காந்தி, ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் செயல்பாடு தோல்வியடைந்ததாகவும், கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய காவலர்களை எங்கும் காண முடியவில்லை, மேற்கொண்டு யாத்திரை செல்வதை தனது பாதுகாப்பு அதிகாரிகள் விரும்பாததால் நடைபயணத்தை ரத்து செய்ததாகவும் தெரிவித்தார். மின் இணைப்புடன் ஆதாரை இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக மின்வாரிய உயரதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 2.67 கோடி மின் நுகர்வோர்களின் ஆதாரை இணைக்கும் பணி November 15 தொடங்கியது. இதற்காக 2811 பிரிவு அலுவலகங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. மின்வாரியம் வழங்கிய அவகாசம் முடிய 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் இன்னும் 50 லட்சம் மின் இணைப்புகள் ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டியுள்ளது. அதனால் மேலும் அவகாசம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரிய உயரதிகாரிகள் கூறுகையில், ஆதாரை இணைக்கும் பணி மும்முரமாக நடந்து வருவதாகவும், இன்னும் சிலர் இணைக்காமல் இருப்பதால் மேலும் சில நாட்கள் அவகாசம் நீட்டிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதற்கான அறிவிப்பை அமைச்சர் 30 வெளியிடுவார் என்றும், இணைக்காத மின் நுகர்வோர்கள் விரைவில் இணைத்து மின்சார வாரியத்திற்கு ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். விருதாச்சலம் அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கும் இலவச சைக்கிள்கள் இரும்பு கடையில் குவிந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகர பகுதியில் ஆலடி சாலையில் உள்ள தனியார் இரும்பு கடையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச சைக்கிள்கள் ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் குவிந்து கிடப்பதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சார் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அரங்கநாதன் தலைமையிலான அதிகாரிகள், வருவாய் ஆய்வாளர்கள் பிரேமா, பழனிவேல், கிராம நிர்வாக அலுவலர் சிலம்பரசன், கிராம உதவியாளர் வரதன் உள்ளிட்ட அதிகாரிகள் இரும்பு கடைக்கு சென்று சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். சைக்கிள்களை இரும்பு கடைக்கு கொண்டு வந்தது யார் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குன்னம் ஊராட்சியில் 74 குடியரசு தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கியா விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து விழாவில் குழந்தைகளுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நாம் தமிழர் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகர் கவிதா தம்பதியினரின் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது.
திருக்கோவிலூர் ஒன்றியம் பொன்னியந்தல் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகர் கவிதா தம்பதி, இவர்களது மகள் இந்துமதியின் மஞ்சள் நீராட்டு விழா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கயல்விழி வாழ்த்துடன் மாவட்ட தலைவர் மாரியப்பன், மாவட்ட செயலாளர் வேல்முருகன், மாவட்ட பொருளாளர் சுரேஷ் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. ரிஷிவந்தியம் தொகுதி நிர்வாகிகள் தலைவர் குப்புசாமி, துணைத் தலைவர் கரடி கண்ணன், செயலாளர் அப்துல் சலீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் இந்துமதிக்கு மலர்தூவி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தஞ்சாவூர் அருகே உள்ள சூரியனார் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கொட்டும் பணியிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள சூரியனார் கோயிலில் நவகிரகங்களுக்கு என்று பிரத்யேகமாக அமைந்துள்ள சிவ சூரிய பெருமான் கோயில் அமைந்துள்ளது. இங்கு சூரியன் மூலவராகவும் அவரை பார்த்து நேரெதிரில் குருவும் ஏனைய கிரகங்கள் சூரியனை சுற்றி தனித்தனி சன்னதிகளில் அவரவர்களுக்கு உரிய வாகனத்தோடு அமர்ந்து அருள்பாலித்து சிறப்பு. இத்தகைய சிறப்புகள் பெற்ற இவ்வாலயத்தில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ரதசப்தமி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் விழாவான இன்று உஷாதேவி சாயாதேவி உடனாய சிவ சூரிய பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருமங்கலக்குடியில் இருந்து மங்கள வாதியங்கள் செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக ஏராளமான பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து கோயில் வாசலில் மாலை மாற்றும் வைபவம் ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்றது. பின்னர் ஆலய உட்பிரகார மண்டபத்தில் சிறப்பு ஹோமம் நடைபெற்று சூரிய பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. மகா தீபாராதனையை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. 10 மணி வரை நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பெண்கள் காத்திருந்து வழிபட்டு சென்றனர். பெரம்பலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் சுய உதவிக்குழு கூட்டமைப்புகளின் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக நாட்டின் 74வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் வி ஜி ராமலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த குடியரசு தின விழாவில் சங்கத்தின் தலைமை ஆலோசகர் சத்யா தலைமை தாங்கினார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பெரம்பலூர் ஸ்ரீ கோகுலம் ஜுவல்லர்ஸ் உரிமையாளரும் பெரம்பலூர் சின்னபெணு கொண்டா வாசவி கிளப் தலைவருமாகிய குணசீலன் அவரது துணைவியாருடன் பங்கேற்று கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினர் பாரா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மூலம் சென்னையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். துளி அறக்கட்டளையின் பொருளாளர் அப்துல் காதர், துணைத் தலைவர் செந்தில்குமார், விளையாட்டு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன், சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருக்குவளை அருகே முருகனின் ஆதிப்படை வீடான எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முருகனின் ஆதிப்படை வீடான எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கடந்த ஜனவரி 20ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. 23ஆம் தேதி முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கி 8 கால சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களின் ஆலய குடமுழுக்கு நேற்று காலை நடைபெற்றது. இன்று பிரதான விநாயகர் சவுந்தரேஸ்வர சுவாமி, ஆனந்தவல்லி அம்பாள், சுப்பிரமணிய சுவாமி விமான குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடாகி ராஜகோபுரம், அம்பாள், சவுந்தரேஸ்வரர், மூலவரான சுப்பிரமணிய சுவாமி ஆலய கோபுரங்களில் புனிதநீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக புனிதநீர் அங்கிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் துர்கா ஸ்டாலின் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வல்லம் ஊராட்சியில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ட்ரீம்ஸ் 6ஆம் ஆண்டு துவக்கம் மற்றும் தொண்டு நிறுவனம் சியோன் குமாரத்தி 1ஆம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி, துணைத் தலைவர் கோமதி கணேஷ் பாபு, வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கண்புரை அறுவை சிகிச்சை, இதய நோய், சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட சிகிச்சைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயன்பெற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் திருமண்டலத்தில் இரு அணிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் திருமண்டலத்திற்கு உட்பட்ட தச்சர் தெருவில் பரிபேதுரு ஆலயம் அமைந்துள்ளது.
இந்த ஆலயத்தில் பாதிரியார் செல்வின்துரை தலைமையில் பெருமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஸ்ரீ கே ராஜன், தேவராஜ், கோயில் பிச்சை, ரூபன் வேதாசிங் உள்ளிட்ட 4 பேருக்கு எவ்வித தகவலும் அளிக்காமல் அவர்களை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கும் வகையில் இன்று மாலை கூட்டம் நடத்த இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆலய வளாகத்தில் திரண்ட ராஜன் தரப்பினர் பாதிரியார் செல்வின்துரைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் கூட்டம் நடத்தக்கூடாது என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு பிரிவினருக்கும் மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. மேலும் இருசக்கர வாகனத்தில் வெளியே செல்ல முயன்ற பாதிரியார் செல்வின்துரையை வெளியே செல்லவிடாமல் சிறைபிடித்தனர். அப்போது இரு தரப்பினர்களுக்கு இடையே காவல்துறை முன்னிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆலய வளாகத்திலேயே இருதரப்பினர் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழவேற்காடு அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பட்டமந்திரி பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் சஞ்சய். இவர் பழவேற்காட்டில் இருந்து பொன்னேரி நோக்கி ஆண்டார்மடம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த அரசு மாநகர பேருந்து மோதியதால் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பாலைவனம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் ஒருநாள் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு சிக்கல்களின் புதிய தீர்வுகள் குறித்து போட்டிகள் நடைபெற்றன. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சங்கர் IAS அகாடமி மற்றும் யங் இண்டியன்ஸ் இணைந்து கோவை விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்களுக்கான ஒருநாள் எனும் தலைப்பில் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை ஆணையர், மாநகராட்சி ஆணையர் என்ற தனித்துவமான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பதிவு செய்து பங்கேற்ற மாணவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் மாநகராட்சியால் கண்டறியப்பட்ட சிக்கல் அறிக்கைகள் வழங்கப்பட்டது. போட்டியின் இறுதிச் சுற்றில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்கினர். மேலும் வெற்றி பெறுபவர்கள் அனைவருக்கும் சங்கர் IAS அகாடமியில் 100% உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அதிமுக மற்றும் பாமக கட்சியை பயன்படுத்தி பாஜக தமிழகத்தில் காலூன்ற பார்க்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் தலைவர் துல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை போரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 3 மாநிலங்களில் தேர்தல் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் துல் திருமாவளவன் கலந்து கொண்டு கலந்தாய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மண்ணில் வேரூன்ற பல வகைகளில் அதிமுகவையும் பாமகவையும் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவை காலூன்ற விடாமல் தடுப்போம் என கூறினார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நடிகர் கமலஹாசனுக்கு நன்றி தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற தொகுதி. மறைந்த ஈவேரா திருமகன் ஈவேரா அவருடைய தந்தை EVKS இளங்கோவன் அவர்களே வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் அங்கமுகிக்கும் கட்சி என்கிற முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவருடைய வெற்றிக்கு பாடுபடும். சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றுவதற்கு பல வகையிலும் முயற்சித்து வருகிறார்கள். அதிமுகவையும் பாமகவையும் பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே காலூன்ற துடிக்கும் பாஜகவை காலூன்ற விடாமல் தடுத்து அவர்களின் சதித்திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிற EVKS இளங்கோவன் அவர்களுக்கு தமது ஆதரவை நல்கியிருக்கிற மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று பாராட்டுகிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியில் குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது மகன் சச்சின் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரது உறவினர் வேலுமணியின் மகன் நடீஷ் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர்கள் இருவரும் நேற்று குடியரசு தினவிழா பள்ளி விடுமுறையையொட்டி சைக்கிள்களில் செம்பரம்பாக்கம் ஏரியில் குளிப்பதற்காக சென்றனர். அங்கு குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென இருவரும் நிலைத்தடுமாறி நீரில் மூழ்கியுள்ளனர். தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரப்பர் படகு மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் உடல்கள் மீட்கப்பட்டன. இதனையடுத்து இருவரின் உடல்களையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து நசரத்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் புதுச்சேரி என்ற வார்த்தையை தமிழில் உச்சரித்து மகிழ்ந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் இம்மாதம் நடைபெறவுள்ள G20 மாநாட்டை வரவேற்கும் விதமாக அரசு சார்பில் ஆங்காங்கே விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே வந்து கொண்டிருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இந்த விளம்பரம் பெரிதும் கவர்ந்துள்ளது. அப்போது அவர்களில் லண்டனில் இருந்து வந்த ஆண்டனி என்பவர் பதாகைகளில் புதுச்சேரி என்று தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டுள்ளது குறித்து அங்கிருந்தவர்களிடம் அர்த்தம் கேட்டும் உச்சரித்து படித்தும் புதுச்சேரி என்று எழுத்துக்கூட்டி வாசித்தும் மகிழ்ச்சியடைந்தனர். இதனை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதனால் வெளிநாட்டவரின் தமிழ் உச்சரிப்பு மீது உள்ள ஆர்வம் குறித்து வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. Cherry. Yeah. Who do cherry? திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு பச்சையம்மன் மன்னார்சாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 300 ஆண்டு பழமை வாய்ந்த திருவண்ணாமலை நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பச்சையம்மன் மன்னார்சாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு யாகசாலைகள் அமைக்கப்பட்டது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு கோ பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழா 4 கால பூஜைகள் முடிந்து யாகசாலையில் பூரண ஹூதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் உள்ள புனிதநீர் சிவாச்சாரியார்களால் கொண்டுவரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு பச்சையம்மன் மன்னார்சாமி திருக்கோவிலில் உள்ள கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பச்சையம்மனுக்கு அரோகரா கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தலையாட்டி பிள்ளையார் கோவிலில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தலையாட்டி பிள்ளையார் கோவில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் அருள்மிகு ஸ்ரீ தலையாட்டி பிள்ளையார், அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன், அருள்மிகு ஸ்ரீ நவ நாயகர்கள் சுவாமிகள் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக ஹோமம், கோ பூஜை, யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. மேலும் அங்கு திரண்டு இருந்த பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆத்தூர் மற்றும் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில் திருப்பணி குழு சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து பயிற்சி வகுப்புகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தலைக்கவசம் அணியாமல் வருபவர்கள் காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள சாலை போக்குவரத்து பயிற்சி வகுப்பிற்கு அழைத்து செல்லப்பட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது.
கடந்த சில தினங்களுக்கு முன்பே இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களை ஓட்டி வரும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்தியூரில் நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்ட திரையரங்கத்தை வீட்டு வசதி வாரிய துறை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தவிட்டுப்பாளையம் பகுதியில் 3 ஸ்கிரீன்களுடன் கூடிய திரையரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் தமிழக வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திரையரங்கை திறந்து வைத்தார். தொடர்ந்து 3 ஸ்கிரீன்களிலும் முன்னணி நடிகர்களான விஜய் மற்றும் அஜித் நடித்துள்ள வாரிசு மற்றும் துணிவு படங்கள் திரையிடப்பட்டன. இதுகுறித்து சினிமா தியேட்டர் உரிமையாளர் சிந்து ரவிச்சந்திரன் கூறுகையில், மும்பை, சென்னை, ஐதராபாத் போன்ற பெருநகரங்களில் உள்ள தலைசிறந்த திரையரங்குகளுடன் போட்டி போடும் விதமாக கிராமப்புறத்தில் பல்வேறு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆடியோ வசதிகளுடன் திரையரங்கம் அந்தியூர் பகுதியில் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நெல்லை அருகே அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் செங்குளம் பேருந்து நிலையம் அருகே தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுந்தரம், மாவட்ட துணை செயலாளர்கள், அதிமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம், தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு. ஜம்மு காஷ்மீரில் நடைபயணத்திற்கான பாதுகாப்பு விஷயத்தில் காவல்துறை தோல்வியடைந்து விட்டது, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மின் இணைப்புடன் ஆதாரை இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்க வாய்ப்பு, மின்வாரிய உயரதிகாரிகள் தகவல். கடலூர் அருகே பழைய இரும்பு கடையில் குவிந்து கிடந்த அரசு பள்ளி சைக்கிள்கள், சைக்கிள்களை கைப்பற்றி அரசு அதிகாரிகள் விசாரணை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண அணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.